ஆக்சுவலாக ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் பேபி ஷூ. பூரசம் பிபின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு யங் டீம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அது ப்ராப்ளம் நம்ம இண்டஸ்ட்ரியோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வந்து ஒரு இந்த மாதிரி, இப்போது சப்போஸ் இதே நான் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு ரிலீஸ்க்கான ஒரு ஸ்கோப், அந்த ஒரு பிரிட்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1 வீக்கில் இதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து மெயினாக இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு ஃபிலிம் பஃப்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் இந்த வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நார்மல் ஒரு ஒரு 5 படம், 5 சாங், 5 ஃபைட் ஹீரோ அந்த மாதிரி இல்லாத படங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் எப்பயுமே வேர்ல்டு வைடு இருக்காங்க. அதில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் சரி தமிழ் மக்களும் அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி தான். அதனால தான் ஆல் ஓவர் த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். அது போக போக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள், அது மாஃபியா என்ன வேணால் சொல்லிக்கலாம், பட் அதுக்குள்ளே வந்து இந்த கொஞ்சம் இந்த க்ரியேட்டிவிட்டி, இந்த லிபரலாக ஸ்கிரிப்ட் சொல்கிறது, இந்த ஒன் லைனர்ஸாக ஸ்கிரிப்ட் சொல்கிறது, கான்செப்டாக ஸ்கிரிப்ட் சொல்கிறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துருக்குது என்னோடய ஃபீலிங். ஸோ அதுக்கு தான் ஒரு படம் ஆரம்பித்து நாங்கள் பண்ணோம். பட் அதே தான் 1 வீக்கில் என்னால் எல்லா ஃபிலிம் பஃப்ஸையும் எல்லா அந்த ஃபிலிம் லவர்ஸையும் அந்த 1 வீக் ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் அந்த படம் நிறைய அதே மாதிரி ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே அந்த படத்தை அன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் லேட்டர் ஒரு ஜேடிவில் அதை ரிலீஸ் பண்ணாங்க, தே மேட் லாட் ஆஃப் மணி அவுட் ஆஃப் இட், பிகாஸ் தென் ஐ ரியலைஸ் இட் நம்மளால் எல்லாருமே ஒரே டைமில் அந்த 1 வீக்கில் கூட்டிகிட்டு வர முடியாது அன்லஸ் அன்டில் அஸ் அ ஸ்டார் புல். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அப்படின்ற போது நான் ஒரு 2 இயர்ஸ் அப்படியே ரொம்ப ஃபம்பிள் ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தென் வி ஸ்டார்டட் அனதர் ப்ராஜெக்ட், ஒரு மின்மினின்னு, அதுவுமே வந்து நாங்கள் ஒரு ஆக்டர்ஸ் வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ எம் சாரி டு டேக் நெட்ஃப்ளிக்ஸ் நேம் இயர், இங்கே ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷன் வேர்ல்டு வைட். அது அங்கே தெரியல இவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரியல, ஒரு நார்கோஸ் அப்படின்றது, இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் இந்த கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மோர் தென் ஃபிலிம். ஒரு வில் ஸ்மித்தே வந்து ஸ்க்ரீனில் வராட்டி கூட பரவாயில்ல, எனக்கு டிஜிட்டலில் வந்தால் போதும்னு சொல்லி எல்லாருமே அங்கே கன்வெர்ட் ஆகி, அதுவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டென்ட்ஸ், ஒரு கமர்ஷியலாக இது எல்லாருக்கும் ஜனரஞ்சகமாக பிடிக்காட்டி கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. நானும் ஒரு 2 இயர்ஸாக அதை பயங்கரமாக லைக் இந்த பிஞ்சி வாட்ச் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சீசன் வந்துச்சுன்னா உடனே நைட்டோட நைட்டை 2 ஓவர் நைட் முழிச்சு அதை பார்த்து, அங்கே அப்படி பார்க்கும்போது இந்த ஃபிலிம் மேக்கிங் பேட்டர்னே வந்து அவங்க நிறைய பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலாக்குள்ளே லாக் ஆகிடுறோம், ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி ஒரு 3 பிளாட் கான்ஃப்ளிக்ட்குள்ளேயே நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் முடியும் போது ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லாமல் இந்த சப் பிளாட்ஸ்க்கு இந்த கூட வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து பிரேக் பண்ணி ஒரு 10 எபிசோட்ஸ் ஒரு 40 மினிட்ஸாக இருக்கலாம், ஒரு 20-25 மினிட்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 எபிசோட்ஸை கதையை நிறுத்தி சொல்லும்போது ஒரு 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 ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊனா பாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஸ்டோரி 70s-ல 75-ல ஒரு போஸ்டல் வழியாக பாம்பு யூஎஸில் பாம்பு போட்ட ஒரு ஒருத்தரோட ஸ்டோரி, அதை அது ஒரு அவரை பற்றி நான் ஒரு புக்கை படிச்சிருக்கலாம் என்னென்ன பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 10 எபிசோட்ஸாக பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாவல், ஒரு என்டையர் ஒரு லைஃப்பை படித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் க்ரைம் ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா 7 தான் சொல்லுவேன். ஸோ அப்படி அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு தாட்ஸ் தான். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜி லான்ச் பண்ணாங்க. ஜீன்றது நம்ம ஒரு இந்தியன் ஆப் அது. ஸோ அவங்களுமே வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பாரு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ நம்ம இதில் திஸ் இஸ் அ ஸ்டேஜ், திஸ் இஸ் அ டைம் வி ஷுட் என்டர் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பிகாஸ் இந்த ஆப்போட அட்வான்டேஜ் அப்படி தான், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஃபிலிம் பிப்ஸும் ஒரே நாள் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற அந்த 1 வீக் பிரிட்ஜில் கொண்டு வர முடியாதும்போது, இன்றைக்கி நான் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட இது யாராவது வேர்ல்டு ஓரமாக எங்கேயாவது யாராவது பார்க்கலாம். அதுதான் அதோட மேஜர் அட்வான்டேஜ். இன்றைக்கி நீ நைட் அவங்க 12 o'clock போட்டாங்கன்னா இது பெர்மனென்ட்லி வில் பி ஆன் நெட். ஸோ எப்போ வேணால் யார் வேணால் இதை பார்க்கலான்றது தான் அட்வான்டேஜ். ஸோ எல்லாரோட இந்த ஃபிலிம் பஃப்ஸ் என்ன சொல்கிற அவங்களுக்கு பார்க்கறதுக்கான டைம்ன்றது, இப்போ ஒரு தியேட்டரில் ஒரு டிவி சீரியலாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும்னா நீ 11 o'clock ஷோனா 11 o'clock ஷோவை பார்த்தாகணும். இன்றைக்கி மிஞ்சி மிஞ்சி போனால் சீரியல் வந்து 2 நாளைக்கு உங்களுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே அது உங்களுக்கு லைஃப் கிடையாது, அதை உங்களால் பார்க்க முடியாது. இது அப்படி கிடையாது, உங்கள் டைமில் நீங்கள் எப்போ உங்களுக்கு இது பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை போய் பார்க்கலாம்.
ரெண்டாவது இது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் டைட்டில்ஸ் எண்டில் போட்டிருப்போம், நடுவில் போட்டிருப்போம். ஒரு எபிசோடு இப்போ சீரியல்னு வரும்போது அகைன் அந்த 22 மினிட்ஸ் ஸ்லாட்டுக்குள்ளே அவங்க அதை நெருக்கி ஒரு கான்செப்டாக அவங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ போடணும், அந்த 30 மினிட்ஸ் ஸ்லாட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு கமர்ஷியலைஸான விஷயம் தான். இங்கே வந்து ஐ பாயிண்ட்ஸில் நம்ம வந்து எபிசோடை முடிக்கலாம். இந்த சீன் இந்த இந்த இடத்துல முடித்தா நல்லாயிருக்கும் இந்த எபிசோடு அப்படின்னா அது ஒரு 25th மினிட்டாக இருந்தால் கூட முடிக்கலாம், ஒரு 35th மினிட்டாக இருந்தால் கூட முடிக்கலாம். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது எபிசோட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த கிளிப்பு பக்கத்துலேயே டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 25 மினிட்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா ஒரு எபிசோட் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கெயின் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான மீடியம். ஸோ எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கும், என்னோடய ஃபார்மர் அசிஸ்டன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது இதை ஒரு ஸ்ட்ரீம்லைன்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கௌதம் சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். சூர்யா இஸ் அபவுட் டு மூவ் டு திஸ் அப்படின்னு பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு, ஸோ எனக்கு ரொம்ப க்ரைம்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணலான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்த நேம் தான் ஆட்டோ சங்கர். திருப்பி அப்போது நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸில் எனக்கு மணிஜி பழக்கமானார். நான் கேட்டேன், அவர் எனக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த மாதிரி ஒரு லைனாக தான் சொன்னார். கரெக்டாக அந்த தூக்கு போடுற டைமில் அவன் என்ன யோசிச்சிருப்பான், ஸோ அங்கே பிரேக் பண்ணி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒரு நல்லாயிருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்னு. ஜென்ரலாக ஒரு ஒரு போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் சில கதைகள்லாம் ஜென்ரலாக பயோபிக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது வேணான்ற மாதிரி இவர் சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாருமே நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு. நிஜமாகவே ஒரு புது அட்டம் தான் அது, எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நானே எல்லாமே சவுண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஒரு ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி இந்த ஸ்டோரி டெல்லிங்லேயும் சரி. லாங்குவேஜ் நிறைய பேரோட அந்த க்ரிட்டிசிசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லாங்குவேஜ்னு யூஸ் பண்ணும்போது. நான் எவ்ரி ஷார்ட் எடுக்கும்போது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக அந்த வேர்டு வேணுமா அப்படிலாம் கேட்பேன். பட் ஒரு டீம் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதே அவங்க சொன்ன மாதிரி இந்த லாஜிக் தான் இந்த டைம் இப்படி தான் பேசுவோம். இந்த எமோஷனல் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு 3 டே ஒரு அரவிந்த் சாமி சார் ஒரு நரேஷன் போயிருந்தேன். ஈ ஹேட் த சேம் இஷ்யூ வித் மணி சார். ஒரு ஒரு ஸ்பேர் வேர்டு யூஸ் பண்ணணும்னு அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காரு அஸ் அ பர்ஃபார்மராக. பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றதுனால அது மணி சார் விடலன்னு சொல்லி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கான எமோஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறதுக்கான ஸ்கோப்புன்றது ஒன்று இருக்குது தெரியல. அண்ட் ஈவன் ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட சொல்கிறேன், இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு டோன்ட் ஃபோர்ஸ் எனி வேர்ட்ஸ் ஆர் சீன்ஸ் இன் டு த பப்ளிக். எனிவே வி நோ தட் இட் இஸ் நாட் அ சென்சார் இல்லைன்றதுனால வி ஷுட் நாட் டேக் ஆடியன்ஸஸ் கிராண்டடாக எடுத்துக்க வேணான்றது ஒரு ஒரு சின்ன அட்வைஸ் ஃபியூச்சராக யாராவது ப்ரெஸ்ஸில் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் ரியலி நீடட் வில் ஜஸ்ட் யூஸ் இட் அண்ட் அந்த லிபர்ட்டி தான். ஆனால் நிறைய பேர் இந்த ட்வீட்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபிலிம் மேக்கிங் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தான் இந்த ஓடிடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ப்ளஸ் என்னென்னா மைனஸஸ்ன்னு சொல்லும்போது ஒரு குரூப்க்கான ஒரு வைப்ரேஷன் கிடைக்காது. இன்றைக்கி பார்க்குறாங்க இன்றைக்கி ஒரு டயலாக் வரும்போது எல்லாமே கிளாப் பண்ணுறாங்கன்னு வரும்போது மோஸ்ட்லி இதை வந்து எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் பேசிக்காக ஒரு அடல்ட் கண்டென்ட் வரும்போது நம்ம கும்பலாக உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்க்கவும் முடியாது. ஸோ அவங்கவுங்க மொபைல்ஸில் அவங்க லேப்டாப்ஸில் ஐபேட்ஸில் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இவ்வளோ கேலப் இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இதுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம். இதுதான் ஃப்யூச்சராக இதுதான் சினிமாவாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு முன்னாடி இது ஒரு புது மீடியம். இது இப்போ ரொம்ப வேர்ல்டு வைடாக இன்றைக்கி மோர் தென் 21st சென்ச்சுரி ஃபாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸை விட நெட்ஃப்ளிக்ஸோட ஷேர்ஸ் தான் அதிகம் இன்றைக்கி. பீப்புள் வாண்டட் என்டர்டெயின்மெண்ட் ஆன் தேர் ஓன் டைம். ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். யாருக்கும் இன்றைக்கி டைம் இல்லை ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த பார்க்கிங் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸே இருக்குது. அது ஒரு ஒரு இப்போ எனக்கே ஒரு 10 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இண்டிவிஜுவலாக நான் பார்க்கணுன்னா என்னோடய வீட்டில் ஒரு டிவியில் ஒரு ஆப் போட்டேன்னா ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி இஸ் இஃபே நிறைய பேர் இன்றைக்கி வராங்க, வெரி காம்படிட்டிவ் வேறு. ஸோ அதனால் இது அப்புறம் ஐ டு தேங்க் ரவி சார். இது ஃபஸ்ட்டு நாங்கள் Z5 பண்ணலான்னு சொல்லிட்டு தென் அகெயின் எனக்கு ஒரு அவங்களோட கார்பரேட்டுக்குள்ளே போனால் திருப்பி அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்களான்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்ததுனால தென் ஐ டிசைடட் டு ப்ரொடியூஸ் அவர் செல்ஃப். ஈ கேம் இன் அவர் ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட்
ஃபண்டிங்லாம் எனக்கு லைக் த ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் பேசிக்லி த டேர்ம்ஸ் அப்படி தான். நாங்கள் எங்கள் என்னோடய எக்யூப்மெண்ட்டும் அவரோட ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபண்டை வச்சு இதை பண்ணலான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. யூ ஆர் சோ சப்போர்ட்டிவ், ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஈ நோஸ் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அபவுட் அவுட் சங்கர். அவர் அந்த டைமில் இருந்திருக்காரு அந்த மார்க்கெட்டில், ஈ வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த 80s 90s-லலாம் இருக்கும்போது. ஈ நோஸ் ஆல் த இன்னர் டீட்டெயில்ஸ், ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அந்த டைம்லலாம். ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அவர் இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் இன்றைக்கி ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்ட்ரிபியூட். அவரையுமே வந்து இதை இந்த மீடியமை புரிஞ்சுக்கிட்டு இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே இறங்கி டிட் நம்பர் ஆஃப் ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நியூ டேலண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வி ஆர் ரெடி டு ஓப்பன், லைக் எதி இனி நியூ கான்செப்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த மெயினாக அந்த ஃபிலிமில் பண்ணுற அதே விஷயம் திருப்பி நீங்கள் வந்து சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஆட்டோ சங்கரை வந்து ஒரு இந்த ஒரு 100% டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனில் நம்மளால் கொண்டே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தாலும் யூ கேன் அப்ரோச்சஸ். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ரங்கா, நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவனை. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது திருப்பி சொல்கிற மாதிரி இது வி ட்ரைங் டு கன்வெர்ட் ஃபியூ ஆடியன்ஸ் இன் டு சம் அதர் மீடியம், இட் இஸ் நாட் தட் ஈஸி. அப்புறம் நம்ம நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் இந்த வெப்சீரிஸஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் டெக்னீஷியன்ஸோ யாருமே வரல. ஸோ நாங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்தோம் அஸ் அ மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து, அந்த என்னென்ன தேவை என்னென்ன வேணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன நியூஆன்சஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். என்டையர் டீம் எல்லாருமே இந்த எடிட்டர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வந்து அருளோட மியூசிக் கேட்டதுக்கப்புறம். இட் வாஸ் லைக் ரியலி ஐ எம் ஸோ கன்வின்ஸ்ட், அட்லீஸ்ட் ஓகே இது ஒர்க் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மியூசிக் அப்புறமா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது எனக்கே. ஸோ தேங்க்ஸ் அருள் அண்ட் மணி சார். லைக் ஓகே இது நிறைய ரைட்டிங் நல்ல ரைட்டிங்கும் இருக்குது இல்லை, ஸோ அதுக்கும் அவருக்கு தான் கிரெடிட்டு. எதாவது திட்டுறதுனாலும் அவரை திட்டிடுங்க இப்பயே. அண்ட் இதை கேஷ் பண்ணணும் அப்படின்னும்போது திருப்பி உங்களுக்கு ஒரு ஹீரோ போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வரல. இதுதான் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த மீடியம்க்கு, யாரை வேணால் கேஷ் பண்ணலாம் இஃப் தே நோ ஹவு டு ஆக்ட். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் பீப்புள் ஆர் ரியலி ரெடி டு வாட்ச் இட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படி அப்பீல் ஆனது வந்து ஷரத் அங்கமாலி டைரிஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒரு பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது அப்புறமா அந்த டீம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு அந்த வந்து ஓன் லாங்குவேஜ்க்கான ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவர் வந்து பயங்கரமாக மிரட்டிட்டார் இங்கே வரும்போது. யார் தட் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ் செலக்ட் பட் என்டையர் டீம் ஆஃப் சப்போர்ட்டிவ் வித் அந்த லாங்குவேஜை முன்ன பின்ன அவர் சொல்லி கொடுத்த இந்த ப்ராம்ப்டிங் அண்ட் மெயினாக அவரோட வாய்ஸ் கொடுத்தது வந்து பாவேல். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இஸ் அப்கமிங் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ அவர் வந்து நிறைய ஒரு எமோஷ்னல் சேஞ்சஸ் கொடுத்துருந்தார் வாய்ஸில். அது ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தது அந்த ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட்டுக்கு. சூர்யா தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி அது லைக் இனிமேல் ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் 10 episodes போடணுன்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது, பட் அவ்வளோ பேஷன்ஸ் யாருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனிபடி ரியலி வாண்டட் டு சி மேபி வி கேன் அரேஞ்ச் அனதர் ஷோ இந்த இந்த வீக். ஸோ இல்லை உங்களுக்கு ஆப்பில் பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடியன்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் ஹவு டு புட் லைக் 10 shows ஆல் டுகெதர் அப்படின்றது தான். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க் யூ.